Welcome to BoX BoX. You're watching Adreno Monkeys. So BoX 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 BoX. So இந்த வாரம் எந்த ரேஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஹங்கேரியன் கிராண்ட் பிரிக்ஸ். ஃபர்ஸ்ட் குவாலிஃபையர்ஸ் பத்தி சொல்லிறேன். குவாலிஃபையர்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படினாக்க ஒண்ணும் பெருசாலாம் நடக்கல. மேக்ஸ் இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ பீட் என்ன அவரு சூப்பராக ஓட்டினாங்க ஃபெராரி. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். செமையாக எப்போதும் போல் குவாலிஃபைஸில் மாஸ் பண்ணாங்க. P2 P3 அதுவும் சயின்ஸ் மரண மாதம் ஓட்டி P2 வந்துட்டார். P1 எக்ஸ்பெக்டே பண்ணல. சயின்ஸ் P1 இருக்கார் நினச்சிக்கிட்டு இருந்தார். குவாலிஃபையர் முடிகிற லாஸ்ட் செகண்டில் வந்து ஜார்ஜ் ரஸல் வந்து P1 முடிக்கிறான். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆகான், அலான்சோ, அதை தவிர்த்து ஹாமில்டன் எல்லாருமே வந்து அந்த டாப் டெனில் இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து லாண்டோ நாரிஸ் வந்து இதில் வந்து P5 ஸ்டார்ட் பண்ணுறாரு. கரெக்ட், P5 ஸ்டார்ட் பண்ணுறாரு. செக்கோ பெரஸ் வந்து P11 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ தான் வந்து குவாலிஃபையர்ஸில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள். இந்த குவாலிஃபையர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஒரு 360 போட்டார். அது ஒரு நோட்டபுளான ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தாக்க செக்கோ பெரஸோட லேப்பை வந்து கட் பண்ணிட்டாங்க. அந்த லேப் கட் பண்ண விஷயத்தினால திரும்ப வந்து செக்கோ பெரஸ் ஓட்ட வேண்டியதாக இருந்தது. ஓட்டி திரும்ப பாதியிலே கொடுக்குறாங்க. ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்னப்பா அந்த லேப்பை ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. ஒரே சிரிப்பாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தா மனுஷனை P11 தள்ளிட்டானுங்க. ஸோ குவாலிஃபையர்ஸ் அவ்வளோதான். இதோட இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ரேஸ் டேனா என்ன அப்படின்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான். வேற என்ன, மேக்ஸ் தான் போட்டான்ல 360. ஃபெராரிக்கும் போட்டான், மெர்சிடிஸ்க்கும் போட்டான்ல. போட்டு எப்படி சுற்றி போனான் பார்த்தீங்கல்ல. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல அதோட அவ்வளோதான் போல் வீட்டுக்கு போயிடுவோம்னு நினச்சேன். பார்த்தா மரண மாதம் ஒரு ரோல் ஓவரை போட்டு 360 போட்டு நேராக ஓட்டி P1 கம்ப்ளீட் பண்ணார். ஸோ அதுதான் ரேஸோட மெயினான ஹைலைட்டு. அது இல்லாமல் ஹைலைட்னால் வேறு யார், நீங்கள் தான்ப்பா ஃபெராரி ஃபேன்ஸ். உங்களை தான் சொல்லணும். வேறு என்ன பண்ணல நீங்கள், வாரம் வாரம் புதுசு புதுசாக எதோ பண்ணுறீங்க. ஒவ்வொரு வாரமும் உங்கள்கிட்டருந்தான் ஏதாவது கற்றுக்க முடியும். அவன் தான் சொல்கிறான் இல்லை, எனக்கு பச்சை டயர் கொடுங்க, பச்சை டயர் கொடுங்க, இல்லை சிகப் டயர் கொடுங்கங்கிறான் இல்லை, சாஃப்ட்ஸு இல்லாட்டி என்ன சொல்கிறான் அவன், மீடியம் கொடுங்கங்கிறான். சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சம் கூட அறிவு கூட இல்லாமல் ஸ்கூல் பசங்கள் கூட அறிவு இருக்கும் ஹார்ட் டயரை போடுறாங்க. லாஸ்ட்டு 3 ரேஸு அவன் என்ன பண்ணான், சார்ல்ஸ் லெக்லர்க்கு ஹார்ட் டயரில் சொதப்பியிருக்கான். அவனே சொல்கிறான் ஓட்டுறவனுக்கு தெரியாதா, ஓரளவுக்கு ஐடியா இருக்காதா. ஸோ அவனுக்கு ஹார்ட் டயரை கொடுத்து அதுவும் எந்த லேப்பில் கொடுக்குறானுங்கன்னா 50th லேப்பில் கொடுக்குறானுங்க. கொடுத்து அவன் வெளியே வரான், மேக்ஸ் பின்னாடியே வரான். பின்னாடி வந்து என்னாச்சு, டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் ஓவர்டேக் பண்ணிட்டான். ஓவர்டேக் பண்ணி திரும்ப ஸ்பின் பண்ணி திரும்ப சார்ஜ் போய் திரும்ப ஓவர்டேக் பண்ணான், டபுள் ஓவர்டேக்கு. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அந்த அந்த சைடு பார்த்தா சயின்ஸ் உயிரை கொடுத்து ஓட்டிகிட்டு இருக்கான். அவன் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். அவன் வீக் இன் வீக் அவுட்டு அவன் ஃபெராரிக்காக அவன் உயிரை கொடுத்துட்ருக்கான். அவன்லாம் முடி கொட்டி சொட்டையாகவே ஆயிடுவான் போல. அவன் வந்து கண்டம் அகிருவீங்க போல. நீங்கள் உயிரோடு எப்படி வந்து புதைக்கிறது அப்படின்னா ஃபெராரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த வாரம் நம்ம ஃபெராரிட்டேருந்து கற்றுக்கிட்ட மெயினான விஷயம். இதுக்கு அடுத்து யார் வந்து மரண மாஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தா P1 ஸ்டார்ட் பண்ண ஜார்ஜ் ரஸல். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் லேப்பில் பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணார். பட் எண்ட் ஆஃப் த டே ஃபஸ்ட் லேப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணும்போதே வந்து P2 P3 இருக்க சயின்ஸும் லெக்லாருக்கும் மரண மாதம் தான் ஓட்டினாங்க. டயர்லாம் பயங்கரமாக வார்ம் பண்ணிட்டாங்க. பட் அப்படி இப்படின்னு பிடிச்சி ரசல் சூப்பராக தான் ஓட்டினார். 12th லேப்பில் வந்து 7th லேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வெர்ஸ்டாப்பன் வந்து டக்கு 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 டக்குன்னு முன்னாடி வந்து 5th வந்துட்டாப்பில். யார் யாருன்னாக்கா எஸ்டாப்பன் ஓக்கானு அலான்சோ ரெண்டு பற்றியும் அடிச்சு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டார். திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அந்த சைடு வந்து செக்கோ பெரஸும் வந்தார். ஸோ ஹாமில்டனும் தலைவரும் சைலண்ட்டாக மேலே வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 14 லேப்லேயே இதெல்லாம் நடந்துருச்சு. இதுக்கடுத்து 14th லேப்பில் வந்து ஃபஸ்ட்டு பிட் போடுறாங்க. ஃபஸ்ட் பிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் வந்து மீடியம்ஸ் எடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஃபெராரி மீடியம்ஸ் தான் எடுத்தாங்க ஃபஸ்ட் பிட்டில். ஸோ மீடியம்ஸ் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்னென்னலாம் வந்து நோட்டபுளான பாயிண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா டேனியல் ரிக்கார்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு மெக்லாரனுக்கு. ஓட்டும்போது அப்படியே அந்த ஆல்பைன் ரெண்டு காரை அப்படியே டபக்குன்னு அடித்து தூக்கி சென்டரில் டபுள் ஓவர்டேக்லாம் யாருமே பார்த்ததில்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சீசனில் பார்க்குறேன். அதை டேனியல் ரிக்கார்டோ பண்ணி பார்க்கும்போது அந்த மெக்லாரன் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு ஆத்ம திருப்தி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அப்படி கூட இல்லைனாலும் ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி. ஆனால் அவன் முடித்தது 13 முடிச்சான்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுருவோம் நம்ம. ஆனால் அது ஒரு செமையான ஒரு நோட்டபுளான பாயிண்ட்டு. இதில் ஆல்பைன் டீமு இந்த எஸ்டேபன் ஓகான் வந்து அவன் எதுக்கு இருக்கான் அவனுக்கும் தெரியாது, அவன் டீமுக்கும் தெரியாது. இந்த எஸ்டேபன் ஓகான் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா மற்றவங்களை எல்லாத்தையும் விட்டுறான். ஆனால் சொந்த டீம்மேட்டான அலான்சோவை விடாமல் அப்படியே வரிச்சு கட்டிக்கிட்டு இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கான். பாவம் அலான்சோ ஓட்டிக்கிட்டே இருக்கார், வழி விட்றான் வழி விட்றான்னு கதறாரு கத்துறாரு, விடலை. அவன் அலான்சோ விடாததுனால வரிசையாக மேலே போயிட்டாங்க எல்லாருமே. யார் என்னக்கு நம்ம மேக்ஸு பெரேஸ் எல்லாம் மேலே வந்துட்டாங்க. அதனால் எஸ்டேபன் ஓகான் வந்து ஒன் ஆஃப் த வர்ஸ்ட்டு டீம் பிளேயருங்கிறத லாஸ்ட்டு 2 இயர்ஸில் மேபி லைக் அந்த செக்கோ பெரேஸ் வந்து ஃபோர்ஸில் இருக்கும்போதுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ வந்து இந்த மாதிரி சரியில்லை சரியில்லைன்னு அது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. போன இதெல்லாம் ஓகே பையன் நல்ல பையன் தான் போலன்னு பார்த்தா இவன் என்னமோ எனக்கு தெரிஞ்சு கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ இது வந்து ஒரு நோட்டபுளான ஒரு பாயிண்ட்டு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தாக்கா லாண்டோ நாரிஸ்.
லாண்டோ நாரிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, பட் ஆனால் எனக்கு வந்து அதை கொஞ்சம் ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது, இன்னும் நான் வந்து எனக்கும் அந்த காருக்கும் வந்து சிங்க் இல்லை, நான் கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. மெக்லாரன் ஃபேன்ஸ் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும், ஏன்னா அவங்களோடது எல்லாம் அந்த ஃபெராரி இது, இந்த ரெட்புல் இது, இந்த மெர்சிடிஸ்லாம் வந்து 1000 நியூஸ் வந்துருது, இந்த மாதிரி மீம்ஸாவோ நியூஸாவோ ஏதாவது போடுறாங்க, ஏன்னா இவங்க டாப் டீம்ஸுங்கிறதுனால வந்து கிசு கிசு சூப்பராக இருக்குது. மெக்லாரன் வந்து வர மாட்டேங்குது, ஆனால் லாண்டோ நாரிஸ் தான் சொன்னார் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது கார், ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்னால் வந்து ஓட்ட முடியலங்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காரே வந்து ஒரு மாதிரி இந்த வாட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் டீசெண்டாக இருந்தது தான் சொல்லலாம். P5 ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி தான் அவர் முடித்தார். இதுக்கு அடுத்து பார்த்தா ஹாமில்டன் செமையாக ஓட்டினார், ஃபாஸ்ட்டாக ஓட்டினார், எந்த இடத்துலையும் ஸ்லிப் ஆகலை. அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் ஒரு கோட் அப்படின்னாக்கா எப்படி பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு, எக்ஸ்பெக்டே பண்ணல. பின்னாடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணார், P2 முடிச்சிருக்காரு, ஜார்ஜ் ரஸ்ஸில் கடைசி லேப்பில் வந்து அடித்து தூக்கி P2 வந்திருக்காரு. போனார், சாஃப்ட் டயர்ஸ் போட்டார், நீட்டாக ஓட்டினார், எந்த இடத்துலையும் ஒரு ஸ்லிப்பு இல்லை, ஒரு இது இல்லை, ஒரு ஒரு அல்டிக்காமல் ஒரு டிரைவ் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வாரம் மேக்ஸும் ஹாமில்டனும் வந்து இப்படியெல்லாம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நம்ம கண்டிப்பாக வந்து ஒன் சைடாக பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா, P10 ஸ்டார்ட் பண்ண ஒரு டிரைவர் P1 வந்து இந்த ரேஸில் முடிச்சிருக்கான் அப்படின்னா அது ஒன் சைடு கிடையாது. அதுவும் இந்த ரேஸில் உங்களுக்கு ரேஸ் பேஸ் கண்டிப்பாக தெரியும், ஃபெராரியோட கார்னரிங் ஸ்பீடை யாராலையும் அடிச்சுக்க முடியாது, நான் ஆல்ரெடி அந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லிட்டேன். ஸோ அப்படியும் இருந்து இவனுங்க மண் முட்டு மாதிரி விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா மேக்ஸ் ஒரு நல்ல டிரைவர் தான், ஹாமில்டனும் நல்ல டிரைவர் தான். ஏன்னா ஹாமில்டனும் பயங்கரமாக ஓட்டியிருக்காரு, ரெண்டு பேருமே சைலண்ட்டாக வந்திருக்காங்க டாப் ஸ்பாட்டுக்கு. இதுக்கு அடுத்து ஜார்ஜ் ரஸ்ஸல் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுறாரு. இதில் யாருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த டீம் பிரின்சிபல் ஆகிய டோட்டோ உல்ஃபு பயங்கரமாக கத்துறான்யா, ஆச்சு ஊச்சி கிச்சுங்கிறான், அவனை பார்த்தாலே கடுப்பாகுது, அவன் மூஞ்ச பார்த்தா தான் எனக்கு கடுப்பாகும். பட் ஆனால் அவன் இந்த வாட்டி அவ்வளோ வெறியான ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோ வெறியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக போட்டு சூப்பராக வந்து மெர்சிடிஸ் டீமு P2 P3 அடிச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப சூப்பரமான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து இந்த ரேஸோட வின்னர்ஸ் லூசர்ஸ் பற்றி பேசிடுவோம். இந்த ரேஸோட வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அண்ட் மெர்சிடிஸ் தான். ஏன்னா வந்து சயின்ஸை வந்து ஒரு நல்ல பொசிஷன் தான் எடுத்திருக்காரு, பட் இருந்தாலும் வந்து சாரி சயின்ஸ் அண்ட் லெக்லருக்கு வந்து நல்ல பொசிஷன் இல்லை, பின்னாடி இருக்காங்க. செக்கோ பெரஸ் ஒரு டீசெண்டான பொசிஷன் தான், பட் வந்து அவர் வந்து கார் சரியில்லைங்கிறாரு, ஒருவேளை அவருக்கே வந்து ஒழுங்காக ஓட்டலையா, வெக்கேஷன் மோடுக்கு போயிட்டாரு, இப்போ சம்மர் வெக்கேஷன் வர வருது, அதனால் வெக்கேஷன் மோடுக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க, அதனால் அவரும் ஒழுங்காக ஓட்டாரா என்னன்னு ஒன்றும் புரியல. பட் அவருக்கும் கொஞ்சம் இவங்க வந்து எடுத்து பண்ணாங்க அப்படின்னாக்கா ரெட்புல் டீமு மெர்சிடிஸ் எப்படி ரெண்டு டிரைவருக்குமே ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்களோ அந்த மாதிரி ரெட்புல் கொடுத்தாக்க கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக மெர்சிடிஸ் வந்துட்டான், பிடிக்க ஆரம்பிச்சிட்டான், ஃபெராரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க, அவங்கள விட்டுருவோம், மெர்சிடிஸ் வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் வந்து ரெட்புல் வந்து இந்த இதுக்கப்புறம் சம்மர் பிரேக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணி செக்கோ பிரேஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னாக்கா டீம் ரொம்ப சாலிடாக இருக்கும். ஸோ வின்னர்ஸ் வந்து மேக்ஸு, ஹாமில்டன், ரஸல், அதுக்கடுத்து பார்த்தா செக்கோ பெரஸ் கூட சொல்லலாம். இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னாக்கா செபாஸ்டியன் வெட்டல் ஆல்மோஸ்ட் லைக் 17th or 18th ஸ்டார்ட் பண்ணார் மனுஷன், ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு, 10th முடிச்சிருக்காரு, அதுவும் ரொம்ப சைலண்டான டிரைவ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான ட்ராக்ல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் எல்லாருமே சூப்பராக தான் ஓட்டியிருக்காங்க. இதில் ரொம்ப சூப்பராக ஓட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலான்சோவும் பாயிண்ட் எடுத்திருக்காரு, ஸோ எஸ்டெபன் ஓக்கான பாயிண்ட் எடுத்திருக்கான். ஸோ அதனால் ஓவராலாக லூசர்ஸ்ன்னு சொன்னாக்கா ஃபெராரி மட்டும்தான் சொல்ல முடியும், ஏன்னா வந்து ஒரு கையில் இருந்த வினையை வந்து அப்படியே நல்ல ஊட்டா மாதிரி பண்ணிட்டானுங்க. ஸோ அவனுங்க மட்டும்தான் லூசர்ஸு. ஆல்ஃபா ரோமியோ, ஆல்பைன் சொல்லியாச்சு நம்ம எஸ்டெபனாக்கானது, ஆல்ஃபா ரோமியோ அந்த இந்த ஹேஸ் பற்றிலாம் இந்த வாட்டி ஏன் சொல்ல எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டால் எதுவும் சொல்லலை, எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. ஓரளவுக்கு டீசெண்டாக ஓட்டினாங்க, அப்படியே லாஸ்ட் பேக்கில் வந்தானுங்க. மிட் டேபிளில் மெக்லாரன், ஆல்பைனு இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு அடிச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்டில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் 80+ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தேன் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ஓவரால் டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து மேக்ஸ் தான் அடிக்க போகிறான்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைமு. ஸோ அதுக்கு வந்து கமெண்ட்ஸ்லலாம் கூட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அது எப்படி இதுவே முடியல அதுக்குள்ளன்ட்டு. சொன்ன நேரமாக என்னென்னு தெரியல, ஃபெராரி கீழே தான் போயிட்டுருக்காங்க, பட் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா மெர்சிடிஸ் மேலே வந்துட்டுருக்காங்க, என்ன வேணால் ஆகலாம். ஸோ மேக்ஸும் வந்து இன்ஜின் வந்து ரிலையபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பின்னாடி போகலாம். ஸோ அதனால் வந்து இந்த ரேஸை வந்து எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னாக்கா எல்லா டீமுக்குமே ஒரு மாசான ரேஸ் தான் சொல்லலாம். ஒரு ஒன் சைடான ரேஸ்லாம் சொல்ல முடியாது, ஃபெராரி ஒன் சைடாக இருந்தாங்க, ரெட்புல் ஒன் சைடாக இருந்தாங்க, மெர்சிடிஸ் ஒன் சைடாக இருந்தாங்க, மெக்லாரன் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ஃபஸ்ட்டு இருந்த அந்த 13 பேருமே பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க அந்த பாயிண்ட்ஸுக்காக, அடிச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கவங்களாம் முன்னாடி வந்தான், முன்னாடி இருக்கவங்களாம் மிட்டுக்கு போனால், அது மாதிரி ஒரு மாதிரி குளறுபடி ஆகி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் இந்த வீடியோ முடிகிறப்ப டேபிள் போட்டுடுறோம். கன்ஸ்ட்ரக்டர்ஸில் ஆஸ் யூஷுவல் வந்து ரெட்புல் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க,
அதுக்கடுத்து டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப்பில் மேக்ஸ் ஃபஸ்ட் இருக்காப்புல. இப்போது சயின்ஸ் வந்து சாரி லெக்லார்க்குக்கும் பெரேஸ்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது பாயிண்ட்டு. பெரேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரேஸ் நல்லா ஓட்டினாக்கா லெக்லார்க்கே அடிச்சு தூக்கிடுவார் போல்.